ஹே கைஸ், வாட்ஸ் அப், வெல்கம் பேக் டு ஸ்ரீ டிவில். இன்னைக்கு நான் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஒரு நார்மல் வீடியோவாக கலர் கிரேடிங் பண்ணி ரொம்ப சூப்பர் எடிட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத இன்னைக்கு நான் வீடியோ பார்க்கலாம். முடிஞ்சிருக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி எடிட்டிங் அண்ட் ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணப்பறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நார்மல் வீடியோ தான் அது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் கிரேடிங் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு பிக்சர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கலர் கிரேடிங் சுத்தமாக இருக்காது. ஸோ நார்மல் வீடியோ தான் அது. ஸோ இந்த வீடியோவை வந்து கலர் கிரேடிங் பண்ணி ரொம்ப சூப்பர் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே சூப்பர், கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ்ன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிரைட்னஸ் வந்து நம்ம கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட் வந்து நான் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 7 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷனை வந்து நம்ம ஒரு 100 செட் பண்ணலாம். ஏன்னா நம்ம கம்மியாக வச்சோன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து வந்துடும், ஓரளவுக்கு மீடியமாக வச்சா லைட் க்ரீனுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து டார்க் க்ரீனில் இருந்தால் நம்மளோட பைக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக வந்து டார்க் க்ரீனுக்காக எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 100 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்போசர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு நார்மல் வீடியோவில் எவ்வளோ சன்லைட் வேணுமோ அவ்வளோ சன்லைட் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ அதே சன்லைட்டை நம்மளுக்கு எவ்வளோ கம்மி பண்ண வேணுமோ அதே அளவு கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு -2 அந்த மாதிரி ரேஞ்சு வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ப்னஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ப்னஸ் வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஸோ ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா குடி டீட்டெயில்ஸ் கூட கரெக்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HSL. ஸோ ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீடியோவில் மெஜாரிட்டி கலர் இப்போ எந்த கலர் இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து க்ரீன் கலர் இருக்குது. ஸோ நான் க்ரீன் கலரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை வந்து நான் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஸோ டார்க் க்ரீனில் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் அதை பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த க்ரீனுக்கு வந்து ஷேடோ ஆட் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ நான் ஃபுல்லாக கம்மி பண்ணேன்னா ஒரு பிளாக் கலரில் வந்துடும் அந்த க்ரீனு. நான் அதிகமாக ஆட் பண்ணால் ஒரு லைட் க்ரீனுக்கே வந்து வந்துடும். ஸோ இல்லை டார்க் க்ரீனு கூட வரும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் ஒரு 100 கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே யூஜ்னு இருக்குல்ல, ஸோ யூஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த புல்லோட கலர், அதாவது அந்த கிராஸோட கலரையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் கம்மி பண்ணிட்டேன்னா ஒரு வார்மர் டோன் வந்து வந்துடும். நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா ஓரளவுக்கு லைட்டான க்ரீன், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ரொம்ப க்ரீன் இல்லாமல் லைட்டான க்ரீனுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 5 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஸோ நிறைய எல்லா இடத்துலையும் வந்து அந்த கலர் வந்து அப்ளை ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த கலர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குல்ல, அந்த டோரோட கலர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரஞ்சு கலர். ஸோ நான் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆரஞ்சு கலரை வேறு கலராக கூட சேஞ்ச் பண்ண முடியும். இந்த யூஜை ஜஸ்ட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் டார்க் ஆரஞ்சுக்கு வந்து வந்துடும். அதே நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த உங்கள் பைக்குக்கும் அந்த பின்னாடிக்க பேக்ரவுண்டுக்கும் எது செட் ஆகிற மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு வந்து செட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை வந்து நான் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லூமினன்ஸ் இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து நான் ஓரளவு கம்மி பண்ணிடுறேன், ஸோ கொஞ்சம் நேச்சுரலாக காட்டுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மெஜாரிட்டி கலர் வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்ஸ்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹைலைட்ஸை வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு 15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஷேடோவை கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்டை கொடுக்கும். ஸோ நார்மலாக ஒரு பர்சன் ஒரு இடத்துல நின்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேடோன்னு ஒன்று வரும். ஸோ அப்போ தான் அந்த இடம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டோம்னா ஒரு பிளாக்காக வருது, தெரியுதா? ஸோ அதே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த இடம் வந்து பிரைட்னஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் ஒரு 11 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீடியோக்கு எந்த பொசிஷன், ஐ மீன் எந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டெம்ப் இருக்கும். ஸோ டெம்பை கிளிக் பண்ணுறேன். டெம்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெம்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒரு வார்மர் டோனுக்கு வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு தெரியுதா ஒரு மாதிரி வார்மர் டோனுக்கு வந்துடும். அதே நம்ம டிக்ரீஸ் பண்ணோன்னா ஒரு மாதிரி கூலர் டோனுக்கு வந்து வந்துடும், ரொம்ப கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம், ரொம்ப வேண்டாம், ஒரு 3 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். செட் பண்ணி எடிட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஃபெக்டை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நான் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுறேன். ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சைடில் வந்து நான் பிஃபோர் அது வீடியோ போடுறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி போகலாம்.
ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ, ஸோ இப்போ எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்க கொஞ்சம் லுக்கு வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து லைக்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி போடுங்க. ஸோ இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் ஃப்ரெண்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மொபைல் டேட்டா ஆனில் இருந்தால் தான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு ஆனில் இருந்தாலும் இந்த மாதிரி காட்டும், நோ இன்டர்நெட் கனெக்ஷன், ட்ரை த இன்டர்நெட் அண்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இது என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், எப்படி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறது, அது கேப்கார்டு கூட எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு. ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன், மேலே கார்ட்ஸில் வந்துட்டுருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் ஜூம் தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, பைக்கர்ஸு. ஸோ டைமண்ட் ஜூமை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி டைமண்ட் ஜூம் வந்து அதுக்கப்புறம் பைக் வந்து ரிவீல் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளர்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் ஹாலோ பிளர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பிளர் எஃபெக்டாக வந்து அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, அது வந்து சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ நம்மளோட பைக் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது, ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பைக் வந்து நம்மளால் வந்து ரிவீல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஜ் க்ளோன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பைக்கை வந்து ஒரு மாதிரி க்ளோ எஃபெக்டாக வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் க்ளோ எஃபெக்டை யூஸ் பண்ணுறீங்கனாலே அந்த க்ளோ எஃபெக்டை எவ்வளோ கம்மியாக இருக்க முடியுமோ வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இதே மாதிரி ஒரு சில எஃபெக்ட்லாம் இருக்குது. ஸோ எந்தெந்த எஃபெக்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் க்ரோம்னு இருக்கும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம பைக் உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஸோ ஒரு மாதிரி லைட்டிங் எஃபெக்ட் வந்தால் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்களேன் ட்ரெண்டிங் பக்கத்திலே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஆலோ பிளர், டைமண்ட் பிளர், ஸோ டைமண்ட் ஜூம். ஸோ இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை ப்ரோ கொஞ்சம் சினிமாட்டிக்காக காட்டணும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு ஹாரிசாண்டல் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் ஹாரிசாண்டல். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து வரும்போது ஒரு மாதிரி அப்படியே கட் ஆகிட்டு வரும். எப்படி சொல்கிறதுனா ஒரு சினிமாட்டிக் எஃபெக்ட் மாதிரி கட் ஆகிட்டு வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இவங்க நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சில எஃபெக்ட்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி கேமரா ஜூம் இருக்குது பாருங்கள், ஐ மீன் கேமரா ஃபோக்கஸ். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து லைட்டாக ஃபோக்கஸ் ஆகிட்டு வரும். ஸோ நம்ம ரியல் கேமரா வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கலர் கிரேடிங் எஃபெக்ட் வந்து நம்ம எடிட் பண்ணி முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறங்க. இதே மாதிரி எடிட்டிங் கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் ஆஸ்டி.